பள்ளிக்கூடம் தெரியல, வர்ற வாத்தியாரும் தெரியல, பிள்ளைங்க என்ன தமிழ் மீடியம் படிச்சா ஒண்ணும் இல்லப்பா, இங்கிலீஷ் நம்ம உள்ள பேசுது. எங்க ஊருக்கு கிடைத்த முதல் இது அவர் தான், முதல் பட்டதாரி மதிய உணவு கொடுத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க. டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி வட்டம் அரணியூர் அப்படிங்கிற கிராமத்துல கடந்த 27 வருடங்களா மூடப்பட்டிருந்த அரசு ஆரம்ப பள்ளிய கிராம மக்கள் அவங்களுடைய ஆர்வம் மற்றும் முன்னெடுப்பு மூலமா இப்போ திறந்திருக்காங்க. அந்த பள்ளி ஏன் மூடப்பட்டது, இப்போ எப்படி திறந்தாங்க அப்படின்னு அது சம்பந்தமா நம்மிடம் பேசுவதற்காக நமது நேர்காணலில் இன்று இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் அரணியூர் கிராமத்தை சேர்ந்த திரு தங்கராசு அவர்கள். சார், நம்ம நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கமா, நல்லா இருக்கமா. அதாவது கடந்த 27 வருடமா உங்க கிராமத்துல மூடப்பட்டிருந்த அரசு பள்ளிய இப்போ உங்க கிராம மக்கள் முன்னெடுப்பு மூலமா இப்ப திறந்திருக்கீங்க. ஏன் அந்த பள்ளி 27 வருடங்களுக்கு முன்னாடி மூடப்பட்டது சார்? 27 வருடங்களுக்கு முன்னால வந்து பள்ளியில வந்து அந்த வந்த ஆசிரியர்களுடைய பாடம் நடத்தும் முறை தொய்வாக இருந்தது. சரியான நேரத்திற்கு ஆசிரியர் வருவதில்லை, சரியான நேரத்துக்கு அவர்கள் வந்து அந்த குழந்தைகளை வந்தார்களா வரலையா என்பதை கூட பார்க்காமல் வந்துட்டு பார்ப்பாங்க. குழந்தைகள் இல்லைன்னா உடனே அவங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இப்படி தொடர்ச்சியா இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து குறையுது. இப்ப வாத்தியார் வர்றாங்கல்ல, வந்தாலும் பாடம் நடத்திட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழல்ல என்ன பண்றாங்க, போய் கிராம மக்கள் கேட்கும்போது தகராறாகிடுது. வாத்தியார் இப்படிதான் வருவேன் போவேன் அப்படின்றது மாதிரி, ஏன்னா அது வந்து ஒரே அது என்ன சொல்றது, ஒரே குளம் ஒரே இதுன்னு சொல்லி அந்த ஆளுகளை போய் நம்ம நேரடியாகவும் சண்டையும் போட முடியாது. இந்த சொந்தக்காரனை சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எப்படி இந்த சூழல்ல கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் குறையும் போது பக்கத்துல இருக்கிற ஊர்களில் போய் சேர்க்கிறாங்க கிராம மக்கள். பள்ளிக்கூடமும் தெரியல, வர்ற வாத்தியாரும் தெரியல, நம்ம எதுக்கு இங்கே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு வந்துடுது. இந்த சூழல்ல என்ன ஆகுது, படித்தவர்கள் அந்த நேரத்துல படித்தவர்களுடைய மனோநிலை மாறுது. எப்படின்னா, எதுக்கு இங்க வந்து ஆனா அவனை படிக்கணும், பக்கத்துல வந்து 3-4-5 கிலோமீட்டர்ல இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, ஆங்கில முகத்தை அவங்க அப்படி உருவாக்குறாங்க. அந்த பிள்ளைங்க போய் அந்த ஆங்கிலத்தை கத்துக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆனா அவனை சொன்ன பிள்ளைங்க ஏப்பர் ஆப்பிள்னு சொன்ன உடனே இவனுக்கு ஒரு புது இது வருது. என்ன புதுசா இருக்கு பள்ளிக்கூடம், புத்தகங்கள்லாம் அதிகமா, அந்த நோட்டு கிட்ட எல்லாம் வந்தவொடனே இங்க ஒரு நோட்டு தான் கொடுப்பேன் எல்லாத்துக்கும். இந்த சூழல்ல அது அப்படியே மாறுது, எல்லாமே வந்து அங்கே சேர்த்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆசிரியருடைய பணி குறைவு, ரெண்டாவது ஆங்கில மோகம். இது ரெண்டும் சேர்ந்து அந்த ஊர் பள்ளிக்கூடத்தை அப்படியே இல்லாம போயிருச்சு. இல்லாம போனவொடனே என்னாச்சு, மறுபடி முயற்சி யாரும் பண்ணல, எல்லாருமே கிடந்து போகுது பள்ளிக்கூடம் என்னத்துக்கு. அது அவங்க எல்லா பள்ளிக்கூடத்துலயும் இங்கிலீஷ் மீடியம் சொல்லி கொடுக்குறாங்க, எல்லா பள்ளியும் அங்கே படிச்சாதே எதிர்காலத்துல வந்து அதிகார வர்க்கத்துக்கு அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு மாயை உருவாக்குனாங்கல்ல அந்த பீரியட்ல. அந்த 20 வருஷத்துக்கு முன்னால இந்த இதுதான் அதிகம். பிள்ளைங்க என்ன தமிழ் மீடியம் படிச்சா ஒண்ணும் இல்லப்பா, இங்கிலீஷ் நம்ம உள்ள பேசுது. இது கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போனா அங்கே இந்த மொழிதான் அவங்களுக்கு வந்து சோறு போடும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை பெற்றோர்களை உருவாக்கிட்டாங்க. வெளியில இங்கிருந்து படிச்சு இதே பள்ளியில இருந்து வேலை படிச்சுட்டு வேலைக்கு போனவங்களும் வந்து சொல்றாங்க, எதுக்கு கொஞ்சம் நல்லா படிக்க வைங்களா அப்படி சொல்லும் போது இது எல்லாம் மாறி போச்சு. 27 வருடங்களுக்கு முன்னாடி மூடப்பட்ட பள்ளி, இந்த 27 வருடங்களா முன்னெடுப்பு எடுக்காம இப்ப ஏன் திரும்பவும் அந்த பள்ளியை திறக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது? இப்ப வந்துமா, இப்ப எல்லா ஊர்லயும் வந்து பள்ளிக்கூடம் இருக்குது. எங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல, இந்த பகுதியில வந்து இந்த அரணையூர்னா கொஞ்சம் இதான ஊர், கொஞ்சம் ஃபேமஸான ஊர். ஏன்னா இங்க படிக்கிற அத்தனை பேரும், இங்க படிச்ச அத்தனை பேர் இன்னைக்கு அந்த படித்த அத்தனை பேருமே அரசாங்க சம்பந்தமா இல்லைன்னா ஏதாவது ஒரு உயர்வான நிலையில இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாம் திருப்பி இப்படியான ஒரு பள்ளிக்கூடம், இப்படியான ஒரு ஊர்ல இன்னும் பள்ளிக்கூடமே இல்லாம இருக்கிறீங்க என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2-3 ஆண்டுகளா இது வருதுல்ல, இந்த இப்ப இவங்க பஞ்சாயத்து போர்டு செய்யிச்சவன கொடியேற்றணும், அப்ப பள்ளிக்கூடத்துல தானே கொடியேற்றுவாங்க அந்த இது, அந்த சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு. அந்த ரெண்டு இதுக்கும் ஏத்துறதுக்கு எங்க போய் ஏத்துறது, பள்ளிக்கூடம் இருந்தா தானே ஏத்த முடியும் போது அப்பதான் சின்ன ஒரு உதயமாகுது மக்களுக்கு. சரி, பஞ்சாயத்து போர்டு அந்த தலைவி என்னங்க, பள்ளிக்கூடம் இருக்குது ஆனா இது இல்ல, நம்ம கொடியேற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்க, சரியே நம்ம வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொறி எல்லாருக்கிட்டையும்
சின்னதா ஒரு இது ஒரு கருத்து. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னால அந்த கருத்து வந்து பிரம்மாண்டம் ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கொண்டு வரணும், எல்லாம் எல்லாம் நம்ம ஊர் பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு போய் அங்கங்க படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், இவ்வளவு ஊர்ல இருந்து இந்த பக்கத்துல இந்த ஊர் கொஞ்சம் இதான ஊர், கரண் ஊர்னா கொஞ்சம் எல்லா வகையுமே ஒரு உயர்வா நினைப்பாங்க, எல்லா வகையிலுமே இது கொஞ்சம் உயர்ந்த ஊர் அப்படின்னு வரும்போது ஒரு சில ஆளுகளுக்கு எங்களுக்கு தோணுது, விடாம தொடர்ச்சியா அவர் போய் பார்த்து பார்த்து அந்த மனுக்களை கொடுக்கும்போது அவர் ஒரு முறை வர்றாரு. சரி என்னதான் இவங்க சொல்றாரு, வந்து பள்ளியை பாக்குறாரு, பள்ளியை பார்த்தா அது முழுவதுமா டேமேஜ், ஓட ஒரு பக்கம் இருக்கு, இது கருப்பா இருக்கு சுவர்கள்லாம், உள்ள போய் பார்த்தோம்னா எப்ப என்ன இருக்கணும் இருட்டு, உள்ள மின்சாரமோ இல்ல அந்த ஒரு பள்ளிக்கு உண்டான ஒரு அடையாளம் எதுவுமே இல்லை அதுல. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, இது வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வேணா நீங்க வந்து பராமரிப்பு பண்ணுங்க புதுப்பிங்க அப்புறம் வேணா பேசிக்கிறோம்ன்றாரு. சொல்லிட்டு அவர் வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னாள் ரெண்டு எங்க நிர்வாகிகள் அவர்லாம் போட்டோ எடுத்துட்டு போய் அதை கொட்டி அவங்க அங்க மேலதிகாரி மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகிட்ட கொட்டி கொடுக்குறாரு. இப்படி ஒரு இது இருக்குது, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. நாங்க வந்து ஒரு இது பண்ணுவோம், ஒரு ஆர்டர் கொடுப்போம் திறக்கிறதுக்கு, 2 வாத்தியாரை போடுவோம், புத்தகங்கள் சீருடைகள் கொடுப்போம், வேற எதுனா இது பண்ண முடியாது. அந்த பள்ளியை போய் இது வேணும்னா அதுக்கு தனியா இருக்குது, அதுக்கு தனியா பிடிஓ அவங்கவுங்க அவங்களெல்லாம் கண்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இப்படி ஒரு இதை சொல்லிடுறாங்க கிட்ட. அதை நீங்க புதுப்பிச்சீங்கன்னா அது அதை ஒரு முழுமையான பள்ளிக்கூடமா நீங்க எங்களுக்கு தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து இது பண்ணிடுறோம், எங்களுக்கு அதுல ஒண்ணும் இது மாற்று கருத்து இல்லைன்னு சொல்லி கல்வி இலாக்கம் வந்து அவங்களி அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு அவங்க எங்களுக்கு தகவல் சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்க என்ன பண்றோம், சரி அப்படியா நாங்க இப்ப முதன்மை கல்வி அலுவலரும் வட்டார கல்வி அலுவலரும் வந்து உங்களுக்கு வந்து அதை புனரமைச்சு சீரமைச்சு கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க வந்து ஆசிரியர்கள் நியமனம் பண்றோம், புத்தகங்கள் நோட்டு புத்தகங்கள் எல்லாம் பண்றோம், ஆனா நீங்க தான் சீரமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஊர் மக்களை இருந்த உங்களுக்கு எப்படி அந்த பணம் எப்படி வந்தது, பொருளாதார ரீதியில அதுக்கு என்ன முன்னாள் எடுத்தீங்க? அதுதான் நாங்க வந்து கொஞ்சம் முன்னாள் மாணவர்கள் எல்லாருமே படிச்சவங்க, அங்க அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சாங்க, எல்லாரும் வெளியில இருக்கிறாங்க உயர்வான பதவிகள்ல, ஊர்லயே நாங்க இருக்கிறோம்னா ஒரு அந்த பள்ளிக்கூடத்தை தயார் பண்ற அளவுக்கு எங்களுக்கு பொருளாதார வசதி எல்லாம் இருக்கு. ரொம்ப இதுல இருந்தாலும் பொருளாதார ரீதியா கீழே இருந்தாலும் அது ஒரு 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 நிதினு சொல்லுங்களேன், ஒரு நிதியை கொடுங்க நம்ம ஊருக்கு, ஒரு திருவிழா நடத்தணும், கோயில் கட்டணும், முளைப்பாரி போடணும், அது சொன்னா கொடுத்துருவாங்க. அது ஒரு இது என்ன சொல்றது, மரியாதை இது, நான் கொடுக்கலைன்னா ஊர்ல நம்மளை தப்பு நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்குதுல்ல, அந்த இதை வச்சு நாங்க ஒரு ஊர் கூட்டம் போட்டோம். ஊர் கூட்டம் போட்டு இந்த மாதிரி இருக்கு நிலைமை, இந்த ஆண்டு இன்னும் ஒரு 2 மாசம்தான் 1 மாசம்தான் இருக்கு, இதுக்குள்ள நம்ம இந்த கல்வி ஆண்டுல இதை திறந்தே ஆகணும், அதனால நம்ம ஒரு ஊர் கூட்டத்தை போட்டு அது 3 முறையா போடுறோம். முத முறை போடும்போது சரியான அமையல, 2வது முறை போடுறோம் அமையல, 3வது முறை வந்து உட்கார்ந்து இருக்கணும், அதெல்லாம் எதுவும் வேணா எல்லாரும் வந்து நிதி போடணும், ஆளு எப்படி நிதி 200 ரூபா ஒண்ணு, 500 ரூபா ஒண்ணு, 1000 ரூபா ஒண்ணு, அந்த பொருளாதார தகுந்தது மாதிரிக்கு. இப்ப நான் வந்து 500 ரூபா கொடுத்தேன், எனக்கு மேல இன்னும் கொஞ்சம் இதா இருக்கிறவங்க 1000, எனக்கு விட நான் மிடில், எனக்கு கீழே ஒரு ஆள் இருக்கேன் அவன் 200, எனக்கு மேல இருக்கிறவன் கொஞ்சம் உயர்வான பொருளாதாரம் உள்ளவன் அவன் 1000, இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து கொடுத்தாச்சு. கொடுத்து உடனே கடனும் அது பள்ளி திறக்கிறாங்களோ திறக்கலையோ நாங்க வந்து பள்ளிக்கூடத்தை ரெடி பண்றோம்யா அப்படின்னு சொல்லிட்டு அதை பாம்பா உடஞ்சிருந்ததெல்லாம் கொத்தனார கூட்டி அந்த பூசி கீசி மொழிகி எல்லாத்துக்கும் ஒயிட் வாஷ் பண்ணி அந்த கரும்பலகை அதெல்லாம் அப்படியே ரொம்ப உள்ள இருந்து அதையெல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி சேரு டீச்சருக்கு சேரு பீரோ இந்த பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வந்து பாய் விரிப்பு சின்ன பாய் விரிப்பு நல்லா அழகா இருக்குது. மற்ற அதையெல்லாம் எல்லாத்தையும் குடிக்கிறது தண்ணி இப்படி. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால அப்படியே பால் அடைஞ்சு சும்மா கருங்கல் கிருவல இருந்ததை வந்து புல்டோ இதை வச்சு ஜேசிபியை வச்சு எல்லாத்தையும் அள்ளிட்டு எங்க ஊர் ஊரணியில வந்து அழகான மண் இருக்கும், அதை போய் நாங்க வந்து ஊர் இவன் விவோ கிராம நிர்வாக அதிகாரிகிட்ட பேசிட்டான், பேசி நம்ம மண் அள்ளிக்கிறான், நீங்க வந்து எங்களுக்கு உதவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அள்ளிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி 15 15 டிராக்டர் அடிச்சான், அடிச்சு நல்லா சுத்தி அப்படி ஒரு இதை கடந்த இடத்த நல்லா ஒரு பார்வையா கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்து மக்கள் திரும்பி பாக்குறாங்க, ஆக பரவாயில்ல இப்ப நல்லா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது
கடைசியா ஒரு 15 நாள் இருக்குது. அப்ப வந்து கூப்பிடுறாங்க இந்த மாதிரிக்கு, ஏங்க இந்த இதுல திறக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அந்த மாவட்ட இது வட்டார முதன்மை அதிகாரி சொல்றாரு, கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, இன்னமும் வந்து சரியான இது வரல. ஆனா கலெக்டர் மட்டும் ஒரு இது கொடுத்துட்டாரு, பள்ளிக்கூடம் நடத்தலாம் அப்படின்னு. அந்த ஒரு பேப்பர் தான் எங்கிட்ட இருக்கு. இப்படி சொன்னவன என்னது இப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நேர நாங்க எல்லாரும், எங்களுக்கு சிவகங்கை தான் அந்த இது முதன்மைக்கு, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம். அதுக்கு உடனே நாங்க எல்லாரும் கூட்டமா கிளம்பி, ஏன்னா இங்க எல்லாம் வேலை நெருங்கி முடிஞ்சிட்டு போயிட்டு இருக்குது, பள்ளிக்கூடம் திறக்குமான்னு சந்தேகம் வந்துச்சு. அங்க போய் கேட்டவன அவரு அவருடைய பிஏ சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையங்க, யார் சொன்னது உங்களுக்கு, அதெல்லாம் இல்ல, பள்ளிக்கூடம் நம்ம கண்டிப்பா திறக்க, சாதாரண விட உயர்வான ஒரு அதிகாரி இவ்வளவு ஒரு ஊர்ணிங்கா பதில் சொல்றாரு, பரவாயில்ல நல்ல மனிதர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு. உடனே வந்து வட்டார கல்வி அலுவலர்கிட்ட பேசுறாரு, என்ன நீங்க சொன்னீங்களாமே, நம்மதான் திறக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு, என்ன என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இல்லையா இதுக்கு முன்னால இருந்த அதிகாரி தானே கையெழுத்து போட்டாரு, அவர் வந்து மாறி போயிட்டாருல நேரத்துக்கு முந்தானாரு, பூசா வந்திருக்கிட்ட நாங்க கேட்டா இல்லையா, அப்படி அந்த இது மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டாரு ஐயா, அதனாலதான் நான் இவங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு. அப்படியா, நான் அவருக்கு இது தெரியப்படுத்திடுறேன், நீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க மத்த எந்த வேலையும் நிப்பாட்டாம பாத்துக்கிட்டே இருங்க அப்படின்ட்டாரு. பள்ளியை சீரமைச்சதுக்கு அப்புறமும் மதிய உணவு மட்டும் இன்னும் அரசு தரப்புல வந்து செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்களே, இப்ப மதிய உணவுக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சார்? பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த 37 குழந்தைகளுக்கு நாங்க தாமா உணவு கொடுத்துருக்கோம், மதிய உணவு மதிய உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்னையா இந்த மாதிரி இருக்கு, நாங்களே ஒரு நாளைக்கு 800 ரூபா ஆகுது, இது எப்படி அப்படின்னு அங்க இருக்கிறவங்க உடனே கோவப்பட்டாங்க, எப்படி யாரு கிட்ட நீங்க சாப்பாடு கொடுக்குறீங்க, ஏதாவது பிரச்சனை நீங்க பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு. அப்ப வந்து பிள்ளைங்களை அனுப்புன அப்ப நான் அதாளுக்கு என்ன என்ன சொல்றதுனாங்க, பட்னி அந்த புள்ளியில போட முடியாது, நான் தப்பா சொல்ல நினைச்சுக்கிறாதியா, சோறு ஊடுகளா புள்ள வராது பள்ளிக்கூடத்துக்கு, அதே நடக்கும் கிராமத்துல, அவங்க காலையில எந்திரிச்சு ஏதோ சோறு ஆக்கி கொடுத்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, சோறு ஓடுவாங்க, நாங்க சாயந்தரம் வயல் காட்டு போயிட்டு வந்துடும், இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும். இதுல அவங்க என்ன பண்றாங்க, கோவப்பட்டாங்க எங்களை, அப்ப எப்படி தாமா அப்படின்னு சொல்ற, அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க போங்க கீழே இருந்து எங்களுக்கு வரணும், வீடியோ எங்களுக்கு இது பண்ணணும், பாஸ் பண்ணணும், இந்த பள்ளிக்கூடத்தை வந்து வெரிபிகேஷன் பண்ணுவாரு, இத்தனை குழந்தை இருக்கு, இத்தனை பேர் இருக்கிற இந்த இடத்துல சோறாக்க முடியும், இந்த இடத்துல தண்ணி இருக்கு, எல்லாத்தையும் பண்ணி அவர் சொல்லி அப்புறம் சிசிக்கு வந்து அங்கிருந்து கலெக்டருக்கு வந்து அப்புறதான் இந்த அம்மா சொன்னாதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இது எப்படி பண்ணாலும் 1 மாசம் ஆயிரும், இந்த 1 மாசத்துக்குள்ள எப்படி நம்ம அந்த பிள்ளைங்க இது பண்ண முடியும், அது ஒரு கேள்விக்குறியான இதா, கேள்விக்குறியில நீண்ட நாள் ஆகும், ஆனா இது இதை கொஞ்சம் அலசமா நீங்க இது பண்ணுங்க. சாப்பாடு நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இப்போதைக்கு எங்க பள்ளி எங்க ஊருக்கான அந்த 30 குழந்தைகளுக்கு இதே மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் எங்க அதுல அவர் படிச்சவர் தான், படிச்சவர் தான், அவர் தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு, நாங்க எல்லாரும் இனிமே சேர்ந்து போடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அந்த பள்ளியில தான் படிச்சதா சொல்றாங்களே, அப்படியா? அதே ஊர்ல பிறந்து இதே அரணையூர்ல அந்த பள்ளியில இருந்து ஒரு 100 மீட்டர் இருக்கும் அவங்க வீடு, எங்க வீடுகள்லாம் ஒரு 50 மீட்டர்ல இருக்கும், இதே பள்ளியிலதான் இதே ஊர்ல தான் பிறந்து இதே பள்ளிக்கூடத்துலதான் படிச்சு, அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே அவருக்கு வந்து விளையாட்டு கபடின்றது ஒரு தரித்தனமான ஒரு இது, அப்புறம் வந்து இது நல்ல இந்த பாடல்கள் அது கலை நுணுக்கத்தோட பாடல் பாடுறது அது பாடுறது இது பாடுறது அப்படி அப்படி வந்தவர் இங்கதான் படிச்சு இங்கதான் இது பண்ணாரு, அது ஒரு பெருமை இல்ல இருக்க. சீமான் மட்டும் இல்ல, இன்னொரு நீதிபதி ஆகிட்டாரு, அதுக்கு அடுத்து 2 டாக்டர்மா இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சது, அதுக்கு அடுத்து 1 RDO 1 BDO 10 போலீஸ் 10 காவல்துறை அப்புறம் வந்து ஒரு 8 இராணுவ வீரர்கள் 10 இவங்க கிராம நிர்வாக அதிகாரி இப்படி போய்கிட்டே இருக்கு, நடத்தினாரு டிரைவர் எல்லாமே கவர்மெண்ட்ல எங்க அரணையூர் கிராமத்துக்கும் கல்விக்கும் அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கும். 27 வருடம் மூடி இருந்த ஒரு அரசு பள்ளியை திரும்பவும் மீட்டுருவாக்கம் பண்ணிருக்கீங்க, பல்வேறு அரசு உயர் அதிகாரிகளை உருவாக்குன அந்த பள்ளி, மேலும் மேலும் இதே மாதிரியான நிறைய அரசு உயர் அதிகாரிகளை உருவாக்குறதுக்கும் நல்ல ஒரு மனிதர்களை உருவாக்குறதுக்கும் முன்னெடுப்பு பண்ண உங்களை மாதிரியான நல்ல சமூக ஆர்வலர்களுக்கும் உங்கள் ஊர் பொதுமக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு அங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் வருங்காலத்துல பெரிய ஆளாகிறதுக்கான வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு நேரம் கொடுத்து எங்களுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.
நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. மேலும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அட்சயா பாலசுப்ரமணியன். தொடர்ந்து இணைந்திருங்கள் TN Media 24 உடன்.